ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகுல் திங்கிங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை மசாலா. ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் எப்படி செஞ்சு சாப்பிட்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம். வாங்க பாருங்கள். வேர்க்கடலை வந்து இந்த ஒரு கப் எடுத்துருக்கேன். இது வந்து நிலக்கடலைன்னு கூட சொல்லுவாங்க. வெள்ளரிக்காய், தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கேரட், காஞ்ச திராட்சை, கொஞ்சம் போல் கொத்தமல்லியில் எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேர்க்கடலையை அப்படியே எண்ணெய் சேர்க்காமல் வறுத்தெடுத்துடலாம். நல்லா காஞ்சிருச்சு, இதை ஆட் பண்ணிடலாம். சேர்த்து நல்லா வறுக்க விடுங்க, அதுக்குன்னு கருக விட்டுறாதீங்க. நல்லா மணமாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, திராட்சை, கேரட். கேரட் நான் துருவி எடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்காய். இப்போ நம்ம வேர்க்கடலை வந்து தோல் நீக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா வறுபட்டிருக்க பாருங்கள். இது வந்து சாட் மசாலா. சாட் மசாலா இல்லாதவங்க கொஞ்சம் போல் உப்பு லெமன் சேர்த்துட்டேன், சரியாக போகும், அதோட டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பவுலில் எல்லாமே நம்ம மிக்ஸிங் பண்ணிக்கலாம். நிலக்கடலை, வெங்காயம், காய், கேரட், தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, காஞ்ச திராட்சை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்குமே இது சாப்பிடலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட நிலக்கடலை மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க எங்கள் வீட்டுக்கு, சூப்பரான வேர்க்கடலை மசாலா சாப்பிடலாம். பாருங்க.